ஹலோ கேண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட். கமல் சார் வந்துட்டார், நிறைய ஷூட்டிங்ஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட விசித்ரா, அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மள அர்ச்சனா, இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே வந்து விதிமீறல் கேஸ்லாம் நிறையவே வந்து இந்த வாட்டிக்கு வந்து குவிஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம கமல் சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, அது என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசித்ரா மேலே ஆல்ரெடி வந்து விதிமீறல் விசித்ரான்ற ஒரு பேரே இருக்குது. எப்பயுமே ரூல் பிரேக்கை அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கமல் சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு விதிமீறல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தான் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லை நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களை போய் இவங்க எல்லாமே பிளான் பண்ணி இதுதான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே உட்காந்து பேசுகிறாங்க சார், நைட்டு பேசுகிறாங்க இல்லை கார்டன் ஏரியாவில் எங்கேயோ உட்காந்து பேசுகிறாங்க, பேசிவிட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் வந்து டார்கெட் பண்ணி நாமினேட் பண்ணாங்க. எங்களை அதுதான் வந்து பிடிக்கவில்லை, நாங்கள் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் வந்து ஜெயில் போக முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம், வெளியே வந்து உக்காந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம விசித்ரா வந்து சொல்கிறாங்க. அது கமல் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ரீசன்கள் சொன்னாலுமே இதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன் முக்கியமாக இங்கே, நீங்கள் எங்ககிட்ட வந்து தான் சொல்லணுமே தவிர எல்லாத்தையுமே நீங்களே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக கண்டஸ்டன்ஸால் சூஸ் பண்ண பண்ணுற ஒரு நம்பர் நேராக போய் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றது பிக் பாஸோட ஒரு விதிமுறை, மெயின் விதிமுறை. அந்த விதிமுறையை நீங்கள் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பிக் பாஸே அவமதிக்கிற மாதிரி அதுக்கு சமம். ஸோ அதனால் வந்து அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உங்கள் மேலே 2-3 வழக்குகள்லாம் வேறு இருக்குது, நீங்களே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதிமீறல் விசித்திரான்னு எனக்கு பேரே இருக்குது போடா அப்படிலாம் சொல்கிறீங்க. இதில் பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நிறைய வாட்டி விதிமீறல் பண்ணி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ்க்கு வரீங்க, பிக் பாஸ் வந்து ஸ்மால் பாஸுக்கு போகிறீங்க, இது ரொம்பவே வந்து முரண்பாடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இனிமேல் விதிமீறல் பண்ணுறாம இருந்தால் அவங்களுக்கு டைரெக்டாக ஸ்ட்ரைக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வார்னிங்கும் கொடுத்துருக்காரு நம்ம கமல் சார். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தினேஷ் கேப்டன்ஸியை ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணார் உங்களை, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி. ஸோ நம்ம தினேஷோட கேப்டன்சியில் உங்களோட இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எதுவுமே கேட்கவே கேட்க முடியாது, ஆனால் அவர் உங்களை ஒரு சூப்பராக ஹேண்டில் பண்ணார். ஸோ அதனால் இனிமேல் விதிமீறல் அப்படின்ற விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட ஆக்ஷன்ஸ் ரொம்பவே சிவியராக இருக்கும். இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கலை அப்படின்றத நீங்கள் நினச்சிக்காதீங்க, இது ஒரு விர்ச்சுவல் ஸ்ட்ரைக் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. பட் இருந்தாலும் கூட அடுத்த வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அவங்கள ஸ்ட்ரைக் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஸ்ட்ரைட்டாக வந்து பிக் பாஸ் கிட்டேயும் எங்கள் கிட்டேயுமே வந்து நீங்கள் சொல்லலாமே தவிர, நீங்கள் வந்து இந்த பிக் பாஸோட மெயின் அடிப்படை ரூல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணுறீங்க, இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி வானும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து உள்ளே போக மாட்டேன் நைட்டு ஃபுல்லாக அமக்கலம் பண்ணிவிட்டு திடீர்னு காலையில் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, ஐயோ கமல் சார் கேட்பார், நம்ம பேர் கெட்டுடுமோ அப்படின்னு சொல்லி நடுராத்திரி போய் உள்ளே போய் பார்த்துக்கிட்டீங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கமல் சார் அவங்க எல்லாருமே திட்டிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் விஷயம், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.